பாப்போம். இல்ல அன்வான்டட் சீன் நீ பார்க்க முடியலையே, ட்ரைலர்லயே தெரியுது. அன்வான்டட் அதெல்லாம் எதுவும் இல்லடா. இப்ப என்ன சொல்ற, அதான் சொல்றேன். இல்ல ஆனா இப்ப இல்ல ட்ரைலர் சூப்பர் ஆகுது அதெல்லாம் ஓகே, ஆனா நீங்களா ஒரு கதை கட்டாதீங்கன்றேன். கதை அதான் பொறுத்த வரைக்கும் அதான் இவர் பூந்தவர் ஒரு கேம் ஆடுறாரு, அது என்ன கேம்னு அதை நம்மளுக்கு தெரியாது, படம் வரும்போது கண்டிப்பா தெரியும். ஆனா லோகேஷ் கிட்ட ஒரு விஷயம் தான் பிடிக்கும், எவ்வளவு பண்ணாலும் அந்த மனுஷன் அழட்டிக்கவும் மாட்டாப்புல, எங்கேயும் அதப்பாவும் பேச மாட்டாப்புல. எனக்கு அதுதான் ஒரு சில பேருக்குறீங்க. அந்த கோட் ரெட் தான் வந்துட்டு இந்த சரக்கு மாத்துறது போல, அந்த சரக்கு வந்துட்டு மாத்தி விட்டுற உடனே எனக்கு சரக்கு வேணும் சொல்லிட்டு விஜய் சேதுபதி உப்பு உப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி. ஏன்டா பாவன்டா அவன் குஞ்சு, ஏற்கனவே அவன மாஸ்டர் அவன் குஞ்ச போட்டு உனக்கு வச்சிருந்தானுங்க பாவம். யாரு ப்ரோ? அதான் மென்டல் மென்டல் விஜய் சேதுபதி இருக்கிறார். ஆனா இல்ல ஒரு ஹீரோனே இல்ல பாத்தியா, ஹீரோனே இல்லாம ஆனா டே எனக்கு பிடிச்சதே என்ன தெரியுமாடா, இல்ல இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது பெரிய ஆளுங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஒத்த ஒடு பாத்துக்கலாம் அப்படின்னு டைலாக் வரும் பேர் சமையன்ச்சது நம்ப ஸ்லாங்கப்பா. மார்னிங் சரக்கு வேணும். இதுல இதுல ஆமை ஏன் தேவையில்லாம உள்ள பூந்து தேவையில்லாதான் இப்ப என்னன்னா அவங்களுக்கு எரியுது, ஒண்ணும் பண்ண முடியல, அத இப்படிதான் அழைச்சிக்கலாம். இத பாரு அந்த லோகேஷ் கனகராஜோட சுத்தி நம்ம அதான் நம்ம வந்து ஆமிக்கு அகேன்ஸ்டா இருக்கவங்க, மென்டல் ஹெல்த் அகேன்ஸ்டா இருக்கவங்க எல்லாம் லோகேஷ் படத்திலேயே சம்பவம் ஆகுதா? அது அவங்களுக்கு இன்னும் புரியல. சூர்யாவும் இருக்காரு, அடுத்த படம் லோகேஷ் தளபதியும் பண்றாரு, கமல்ஹாசன் டைரக்ட் கமல்ஹாசன் வச்சு படம் பண்றாரு. எல்லாம் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதுலதான் எரியுது அவனுக்கு. குஞ்சே பாக்க முடியாது, ஏன்னா மொத்தமா கடிச்சு விட்டுருப்பாங்க. டேய் நான் முன்னாள் டைரக்டர் தான். அந்த லைவ் போட்டுதான் இன்னும் கொஞ்சம் குறை தீர்ந்துருக்கேன். வேஸ்ட் பண்ணிட்டானுங்க ராஜ்குமார், எப்படியோ ஒரு வியாபாரம் பார்க்க முடிவு பண்ண விஜய் டிவி அடுத்த வாரம். சூர்யா ஷூட்டிங்ல இருக்காரு அதனாலதான் வர முடியலையோ. வந்துக்கலாம்ல.
எனக்கு தெரிஞ்ச படத்தோட சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, சூர்யா வந்து சும்மா ஜெனரலா கேஷுவல் மீட் மீட் பண்ற மாதிரி ஆயிட போகுது பாரு. படத்துல நடிக்கவே இல்ல, சும்மா விக்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல யாரா நீ குறுகால போந்து கவுண்டர் ட்ரெய்லர்ல ரெண்டு ஷாட் ஓடிச்சு, இதுக்கப்புறம் உட்காந்து உண்மையிலே பிரியாணி வந்து பாக்கவே அழகா இருந்தது, நல்லா உதிரி உதிரியா ரைஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பிரியாணி அதுல நல்லி எலும்பலா இருந்தது. மயக்கி தாண்டா வச்சிருந்தானுங்க உதிரி மாதிரி. ஆனா இல்ல எந்த படம் இல்ல எந்த படம் எடுத்தாலும் சரி பிரியாணி. மாஸ்டர்ல விஜய் சேதுபதி கையில பிரியாணி, கைதியில ஹீரோ கிட்ட பிரியாணி, அங்க மாநகரம் படத்துல ஹோட்டல்ல சாப்பிடுவோம், ஒரு சீன் ஷாட்ல ஹோட்டல்ல சாப்பிடுவோம், விக்ரம் படத்துல எனக்கு போட்டு சாப்பிடுறோம். பிரியாணி வெளியே நினைக்கிறேன் இல்ல இந்த பிரியாணி வெறியா லாரிக்கு போல வேற ஏதோ ஒண்ணுதான் பெருசா பண்றது நிறுத்திக்கிறான். ஆனா அந்த விக்ரம் இல்லடா அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா கமல் பக்கத்துல ஒரு ஜீப் இருக்கும் பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை செஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பிலிம் மேக்கிங்ல வந்து படத்தை பார்த்து கத்துக்கலாம்டா. முதல்ல என்ன தெரியுமா, ஒரு ஆடியன்ஸ் பல்ஸ புரிஞ்சுக்கணும். இருக்க மாட்டாங்க எனக்கு இல்ல இப்ப இத்தனை வந்து ஷார்ட் இருக்கும் போது ஆனா ஒரு சீன்ல வந்து அந்த கேஜிஎஃப்ல வர மாதிரி வருமே, அதான் டப்படமும் தூக்கி போட்டு உடையிறது, அது எந்த இடம் மட்டும்தான் படம் பாதியதான் முக்கவசி நைட்டு தான் நைட் ஷூட் தான் இல்ல அதான் நினைச்சேன் வழக்கமா விக்ரம் ஷூட்டிங் ஏதாவது பெருசா போமேன்னு பார்த்தா எல்லாம் நைட்ல எடுத்துக்கலாம் படத்தை பாதி சீன் மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். சில சில மேக்கிங் நைட்டு மட்டும் தான் நைட்டுல தான் சொல்லி படம் நைட்ல தானே ஒரு வீடியோ விட்டாங்க. ஆனா எனக்கு செம செம ஓபனிங் இருக்குடா படத்துக்கு. ஓபனிங் அதெல்லாம் நார்மலா வரும். இன்னொன்னு இத்தனை வருஷம் கழிச்சு வரும்போது அது என்ன இருக்கும், ஃபேன் பேஸ் நார்மலா தான். ஐயோ இது என்னன்னா கமல் ஃபேன்ஸ் நீங்க பாக்கவே கூடாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதான்டா இல்ல இப்ப நியூட்ரலா சினிமா ஒண்ணுல சினிமா லவர்ஸ் அது பிடிக்கும். அது சினிமா லவர்ஸ் சினிமா லவர்ஸுக்கே அதுதான் சொல்றேன் நானு, நேச்சுரல் ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸுக்கே ஒரு பாசிட்டிவ் வந்துடும் அந்த படத்தை பார்க்கும்போது. நம்மளும் போலான்ற ஒரு இது வந்துடும்ல அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு வந்துடும். நம்ம பையலங்க கண்டிப்பா போவாங்க விக்ரம் விக்ரம்ன்ற கேரக்டருக்கு தான் எனக்கு சத்தியமா இது. அவதான் அவமே ஏதாவது விஜய் சேதுபதி இல்ல ஃபகத் ஃபாசில் சொன்னா கூட எனக்கு சத்தியமா கமல் தான் இது. டைலாக் மிஸ் பண்ணிட்டீங்க, ரத்தன்குமார் எழுதிருக்கா போலயா டைலாக். அதான் டைலாக் தான்டா மெயின் மேட்டர். ஃபர்ஸ்ட் டைம் அது அதான் ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறானே இந்த காட்டுக்குள்ள
பேசுறது எவன் எது வேணா இருக்கட்டும், ஆனா இங்க ரூல்ஸ் போடுறத நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் காட்டுறது. இங்கதான் கண்ணை காட்டுறது மாசன்ஸ். ஆனா அந்த பிளாக் கலர் கேமரால அந்த லைட்டிங் வச்சு இவ்வளவு பர்ஃபெக்டா எடுக்கிறது இந்த ஆள் தான். நம்ம நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த பேக் ஷாட்டு அந்த லைட்டிங்ல அந்த எல்லோ லைட்லயே அந்த பிளாக் ஷேடோல காட்டுறது அந்த லொகேஷன் வந்து பக்காவா பண்றாப்புல. அதெல்லாம் அதான் நிறைய படம் நைட்ல எடுத்து கேள்வி போட்டுக்கிறோம், ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கா எடுப்போம் ஸ்கிரீன் பிளே. உண்மையில பேக் ஷாட் அந்த பிளாக் லைட்ல எடுக்கிறதுலாம் டார்க் லைட்ல எடுக்கிறதுலாம் செமையா எடுக்கிறாங்க. திங்கிங்கே வேற மாதிரி ஆகும் லோகேஷ்க்கு. அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்கறது நிறைய, அதே மாதிரி எயிட்டி சாங்ஸ் ஓடும் சில டைம். இந்த கைதியிலே பார்த்தோம்னா அந்த ஜெயில அடிச்சு வச்சிருக்கும் போது ஃபுல்லா எயிட்டிஸோட சாங்ஸ் போட்டு அவனுக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சு பண்ணுவானுங்க. இதுல பாத்தோம்னா அந்த நம்ம மாளவிகா மோகனை தொத்தி ஓடி வரும்போது அங்க ஒரு சாங் ஒன்று ஓடும் போது எயிட்டி சாங் சும்மா பாட்டு பாது. இந்த மாளவிகா மோகன் முடிவெற்ற கடல ஒழிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன். இது எவ்வளவுக்கு எவ்வளவு படம் பாசிட்டிவ் ரிவ்யூ பிளாக் பஸ்டர் ஆகுதோ ஒரு கூட்டம் சூத்தெரிசல்ல கதறல கதறத மட்டும் பேர். இப்பவே அப்படிதான் இவனுங்க இல்ல இப்ப வந்து பயம், இப்ப வந்து பயந்து சாவது கதறல்னா அது என்னன்னு தெரியும். பயந்து சாவ ஐயோ ட்ரெய்லர் இப்படி வந்துருச்சு அப்படின்னு பயந்து சாவது எல்லாருக்கும் இடம் குத்துறான்டா ட்ரெய்லர்ல பக்காவா இருக்குது. எல்லாருக்கும் இடம் குத்துறோம் கமல்னு ஒரு ஆளை மட்டும் தூக்கி நடத்துறதுக்கு போல எல்லாருக்கும். இந்த இயர்லயே எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன படமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புறோம் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒன்று வந்து பாரு கோப்ரா, அதுக்கும் வெயிட்டிங் தான். கோப்ரா தான் கோப்ரா நம்ம யங்ஸ்டருக்கு பிடிக்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ். கமல் இல்ல கமல் ஸ்டார் காஸ்டிங் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமிலி ஓரம் வாய்ப்பு இருக்கு. இங்க லோ அதான் இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் அந்த விஜய் சேதுபதி அப்படின்னு தான் வருது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லடா இன்னும் அதெல்லாம் வந்துட்டு அதான் இந்த அண்ணாத்த மாதிரி படம் லூசு குதி மாதிரி எடுத்து வச்சுட்டு இது ஃபேமிலி ஆடியன்ஸ் படம்னு சொன்னா இது நம்ப மாட்டாங்க. இல்ல அலெக்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவில எனக்கு ஆஃப்டர் மாஸ்டர் லாங் டைம்க்கு அப்புறம் இப்படி ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு புதுசா நம்ம கோலிவுட்டே மறுபடியும் திரும்பி வந்திருக்க மாதிரியே இது. என்னமோ சவுத் மூவியே இது அந்த டைம் தெலுங்கு கர்நாடகா மூவியே வந்து டாமினேட் பண்ணி நம்ம மூவியே நமக்கு திரும்பி வந்து காட்டுற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட கோலிவுட் வந்து. அடுத்து ஒண்ணு விக்ரம் ட்ரெய்லர் வந்ததுன்னா அது இன்னும் நம்ம யாரும் நம்ம காட்டிடலாம். இது வந்ததுன்னா கோப்ரா ட்ரெய்லர் வந்ததுன்னா ஒரு லோகேஷ் பெரிய இடத்துக்கு போயிடா போலாம். அந்த டே பின்னாடி வந்துட்டு ஒரு தேலு டேட்டோ இருக்கும், அந்த தேலு டேட்டோ என்னன்னு தெரியல. ஒருத்தவரை எடுத்து போட்டிருந்தான் அதான் நம்ம அந்த கேங்கோட இதுவா கூட இருக்கலாம். இல்லடா கைதி படத்துல அந்த மூட்டையில வந்துட்டு இருக்கும் அது. கைதி படத்துல வந்துட்டு அந்த ஒரு ட்ரக் இது மூட்டை இருக்கும்ல அந்த மூட்டையில வந்துட்டு இந்த சிம்பிள் திரும்ப கைதியோட தான் கம்பி வாசிக்கிறியா கேக்குதா? கேக்குது. அதான்டா அந்த சரக்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா தேலு சிம்பிள் ஒண்ணு இருக்கும், அதே சிம்பிள வந்துட்டு முதுகுல இருக்குது விக்க. அதான் கைதி படத்துல சொல்றேன், கைதி படத்துல ஏற்கனவே ஒரு இது இருக்கும்ல. ஒரு நிமிஷம் இருந்த ட்வீட்டே போடுறேன். விக்ரம் ட்ரெய்லர்
போயிட்டு போறார். வியூஸ் எல்லாம் வந்துருது இன்னும் பாக்கல. நான் தெரியல இது பாக்கல. டேய் ப்ரொடியூசர் யாரா? ரெட் ஜெயண்டா? அடங்கோத்த கமல் இல்ல, கமல் தான் ப்ரொடியூசர். ஆனா கொடுத்தது ரெட் ஜெயண்ட், ரொம்ப பெரிய தப்பு. வாங்கி வெளியிட்டது கமல். ரெட் ஜெயண்ட் வந்து சீரியல்டா, அது உங்களுக்கு தெரியல. எல்லாத்தையும் ஆனா அவன்தான் வாங்குறான். தமிழ் சீரியல் பாதி படத்தை முக்காவாசி படத்தை அவன் தான் வாங்கி வாங்கியதான் பாதி விக்கிறது, பாதி அதை ஓடிடில போடுறது. ஜேபி வாங்கிக்க, அதான் கலஞ்ச டிவியில போட்டுப்போம். ஏன்னா உனக்கு இதுவா இருக்கணும். மேல மேல ட்வீட் அனுப்பிச்சேன். அதான் கைதி படத்துல வந்துட்டு, அதான் இல்லடா கைதி போட மேட்ரு என்னன்னா, அந்த சரக்கு வந்துட்டு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அவ்வளவு வந்துட்டு அச்சுன்னு மாயவானுங்க. திரும்பவும் அதேதான் விஜய் சேதுபதி வந்துட்டு, அதான் இந்த சரக்கு வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைச்சாகணும்னு ஒரு இது வரும் டைலாக். கமலோட கேரக்டர் வந்து தெளிவா தெரியுது, ஒரு போலீஸ் ஆபீசர், போலீஸ் மாதிரி தான் தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா உள்ள பூந்து ஆட்டை கழிச்சதான். சூர்யா மட்டும் தான்டா கொஞ்சம், ஆனா வேல்யூபுல்லா தான் காட்டிக்கிறான். கண்டிப்பா ஏதோ ஒரு கேரக்டர் வேல்யூபுல்லா காட்டிக்கிறான். சூர்யா பார்த்தா கேங்ல இருக்கிற ஆள் மாதிரி இருக்குது, போலீஸ் ஆள் மாதிரியும் இல்ல. கேங்ல இருக்கிற ஆளா இருந்தா செம்மையா காட்டவனடா, பவர்ஃபுல்லா. எனக்கு தெரிஞ்சு பக்காவா இருக்கும். சூர்யா தான் எனக்கு டவுட் ஆகுது, எந்த சீனு அது? அத ஒரு ஷாட் அது ஃப்ரேம் மட்டும் புரியுது, திரும்பி நிக்கிறது. யாரு சைடு தான் புரியல, போலீஸ் சைடா சூர்யா இல்ல விக்ரம் சைடானே? ஏன்னா ஃபகத் ஃபாத் தான், ஃபகத் ஃபாத் தான் போலீஸ் தெளிவா தெரியுது. ஆனா அதே போல இருக்குல்ல, அந்த கோல்டுல இருக்க தேல் சிம்பளம், உடம்புல இருக்க தேல் சிம்பளம் அதேதான்டா, அதேதான். வெள்ள சட்டை போட்டு மட்டும் தான் இப்ப சூர்யா மிஸ்ஸிங். மிச்சம் எல்லாரும் ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுது. ஒரு சீன் தான் இருக்கும் இப்படியும் இல்ல, ஷூட்டிங் தான். ஒரு நாள் தானே தங்க கேமரா ரோல். சூர்யா வேறடா அதான் சொல்றேன். விக்ரமாலதான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதான் விக்ரம் கேரக்டர் இது பாரு, கமல் கமலாலதான் இருப்பாரு சூர்யா. நல்லா இருக்குதுடா கேக்குறதுக்கு. ஆனா ஒரு சைடு என்னன்னா, இதெல்லாம் வாஸ்தவம், எங்க இது எல்லாம் உருட்டா மாறிடுவோமோன்னு ஒரு பயம் ஆகுது. ஆனா இது என்ன ஒண்ணுன்னா, இந்த மாதிரி ஹைப் ஏத்தி விட்டுறானுங்க இவனுக்கு. இது என்ன டிராக்டர்ஸ் வந்து மெயினா என்ன பண்றாங்கன்னா, இல்லடா ட்ரைலர்ல பக்கா மேட்ச் ஆகுதுடா. இந்த அதான் விஜய் சேதுபதி பின்னாடியா அது வச்சுன்னு இருக்கிறது, கூட வந்துட்டு என் சரக்கு திரும்ப கிடைக்கணும்னு அந்த டைலாக் வர்றது பக்காவா மேட்ச் ஆகுது. அதான் சொல்றேன், சூர்யா சைட்ல சப்போர்ட்டிங் ரோல் தான். அதான் ஏதாவது கமல் ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்துறது, இல்ல வந்துட்டு கமல்ல இருக்கும்போதே ஏதாவது ஒரு 10 நிமிஷம் சீன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி டக்குன்னு வந்துட்டு போற மாதிரி ஒரு, இல்ல இன்டர்வல்லையோ இல்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மாதிரி சூர்யா வந்ததுன்னு வச்சுக்க, செம்மையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பக்காவான இதுவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆரம்பத்துல காமிக்கிறது லோகேஷ் அந்த பின் டியூட் எடுக்கவே இல்ல போலயேன்னு அப்படியே வச்சிருக்காரு. தளபதிதான் இருக்கும் அறுபத்தேழு படம் இவருனால நம்மளும் வந்துட்டு அதான் இதையும் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றோம், பார்ப்போம்.
எனக்கு சத்தியமா சூர்யா வந்துட்டு ட்ரைலர்ல நான் பார்க்கவே இல்லை, சத்தியமா கவனிக்கவே இல்லை. இதான் சூர்யா இல்லாம தான் காட்டுறான்னு கடைசியில தான் அந்த ஷார்ட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் சொல்றாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த போட்டோ ஏதோ ஏதோ உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கான் போலயா, தளபதி விஜய்னு கிரௌடு கத்துதான் பயங்கரமா கார்த்திக் ரவிமா போட்டுருக்கான் மாசு. இந்த ஒரு போதுமே தளபதி. ஆனா நல்லா நோட் பண்ணி பாரு, இந்த மென்டல் அனியாதான் கேவலமான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஊர்ல இருக்கிற படத்தை கழுவி ஊத்துறது சனியம்பு சொன்னாங்க. இப்ப இதுவரையும் அதான் ஆம் மென்டல் சைடு ஆம சைடு மட்டும்தான் வந்துட்டு இப்ப வந்துட்டு கதறது, நம்ம சைடு எல்லா சைடும் சப்போர்ட்டிங் தான் போயிருக்கு. இந்த அளவுக்கு மேக்கிங் வேற எந்த படத்துல வந்திருந்தாலும் ஓகே தான்டா. உண்மையில சூரிய கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. அவ்வளவு பேர் பின்னாடி ஒரு கூட்டத்து முன்னாடி லோகேஷ் வந்து ஒரு கேரக்டர் தேவையில்லாம வைக்க மாட்டான். இப்ப இல்ல இல்லடா, இப்ப இத்தனை சைடு ஒரு கேம் ஆனதுன்னா இவர் யாரு சைடுன்னு தான் கேள்வி. போலீஸ் சைடா இல்ல விக்ரம் சைடா? தான் விக்ரம் அந்த கேரக்டர் சைடா இல்ல அந்த அந்த ட்ரக்ஸ் கிடக்கத்தரையும் சைடானு இல்ல அவனுங்க சைடு தங்கம்னு ஒருத்தர் இருப்பால போட்டுக்கிறாங்க இந்த விவேக பத்தனப்பானே அடியே அமெரிக்கா, அதான் அமெரிக்கா அதிபர்னு போடி அடி கடைசியில அவங்க அவன் கக்கூஸ் கழுவினு இருக்காண்டி எச்சினத்தை போட்டு விட்டுக்கிறான். ட்ரெய்லரை பார்த்துட்டு வைத்திரு போறேன் எச்சினத்தை அவன் மூத்தர் தாங்கி கூடுறான். இந்த மகேஷ் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, ரஜினி விஜய் மூச்சு இல்ல ஒரு கேமரா கூட அது பின்னாடி எனக்கு தெரிஞ்சு மாட்டேன். சூப்பர் சூப்பரா தான் இந்த ஐடியாக்கு தான்டா. உண்மையிலே அட்லி திரும்பி வந்துட்டா நல்லா இருக்கும். அட்லி கண்டிப்பா அது வரும், அது எல்லாரும் தெரிஞ்சுக்கத்தான். அங்க இல்லடா ஷாருக் கானோட பையன் மேட்டர் தான் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா தான் அவன் பையன் ட்ரக்ஸ்ல மாட்டினது, அதனால வந்துட்டு ஷாருக் கானும் கொஞ்சம் டிப்ரெஷன்ல போனால தான் வந்துட்டு படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. திரும்பவும் அதை ரீஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துருவான் டக்குன்னு. ஓ நம்ம எனக்கு தெரிஞ்ச அந்த விஜய் டிவியில டெலிகாஸ்ட் பாவனையா வரோம் தளபதி விஜய் பத்தி பேசுறது. டேய் அதுக்கு அதுக்கு தானே வெயிட்டிங்க. ஆனா அது வீடியோத்தை போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. லோகேஷ் வெற்றிமாறன் அப்புறம் அட்லி கூட ஏத்துக்கலாம். ஆனா ஏன்னா இப்ப கூட அட்லி தான் பிச்சை எடுத்துனா நிறைய பேரு சொன்ன
டேய் கேக்குதா? வெளில போயிட்டான். கேக்குது கேக்குது. வேற மாதிரி வந்திருந்தாருமா. சொல்லு. நீ போட்ட ஆறு கடைசியில இல்ல ட்ரைலர் இப்படி வந்துட்டு ஒரு கூட்டம் கதறதுனா கடைசியில இல்ல நம்மள பார்த்து கதறது போல கமலை பார்த்து கதறாங்க பாரு. அதான் ஜாலியா இருக்குது. இல்ல ஒரு எப்பனாச்சு ஒரு நடிச்சு படம் விடுற அப்பயே நீ கதறீனா அந்த பயம் லோகேஷன் இந்த காம்பினேஷன் மாஸ்டருக்கு அப்புறம் ஒண்ணு வருது. ஏன் அதுக்கப்புறம் அதான் இவ்வளவு பேர் கேஸ்டன் குரு சத்தியமா இது மலையாளத்துல கூட நல்ல அந்த பாத் பாஸ் எல்லாம் செம்ம செலக்ட் ஆகும். புஷ்பால போட்டதே நிறைய பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச ஐஎஸ் லைக் தளபதி பத்தி போட்டு கார்த்திக் ரவி வருமா